Viva light bridal collections for unique and beautiful jewelry sets for rent. ஆத்மாக்கள் மட்டும் வாழ்ற ஒரு தீவா. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆத்மாக்கள் பொம்மைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கா. இதெல்லாம் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயோ நடந்திருக்கும் தானே நீங்க நினைப்பீங்க. ஆனா கிடையாது. இப்பவும் இந்த தீவுல 1000க்கும் மேற்பட்ட ஆத்மாக்கள் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கும் மேல பொம்மைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. மக்களால போய் அந்த பொம்மைகளை பார்க்க முடியும். ஆனா பாக்குறத விடுங்க, யாராவது கூட்டிட்டு போக சொன்னா கூட பயந்து ஓடிடுறாங்க. ஏன் மக்கள் அந்த தீவுக்கு போக பெர்மிஷன் இருந்தும் போக மறுக்கிறாங்க? அப்படி அந்த தீவுல என்ன இருக்கு? யார் அந்த ஆத்மாக்கள்? ஏன் பொம்மைகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு? இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்னென்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஹாரர் டேல்ஸ். மெக்சிகோ சிட்டி 1300s to 1500 இந்த டைம் பீரியட்ல உருவானது தான் ஆஸ்டெக் சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன் லேண்ட், ஆர்ட், ஆர்கிடெக்சர், அக்ரிகல்ச்சருக்கு பேர் போனது. இந்த டைம் பீரியட்ல தான் சென்டர் ஆஃப் மெக்சிகோ சிட்டிக்கு சவுத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நீரோடையான ஜோச்சி மில்கோ, இதன் மேல செயற்கையாக சில தீவுகள் உருவாக்கப்பட்டிருக்கு. விவசாயம் மற்றும் கார்டனிங்காக இந்த தீவுகள் எல்லாமே உருவாக்கப்பட்டது. ஆனால் டெக்னாலஜி வளர வளர மக்கள் நகரத்தை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தீவுல மனித நடமாட்டமே இல்லை. இந்த மாதிரி அங்க நிறைய தீவுகள் இருக்கு. அப்படி ஒரு தீவுல தான் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கும் பழமையான 1000க்கும் மேற்பட்ட பொம்மைகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு விதமா இருக்கு. சில பொம்மைகள் தலை இல்லாம, சில பொம்மைகள் கை கால் இல்லாம, சில பொம்மைகள் கண் இல்லாம, பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஊர் மக்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு பொம்மைகளுக்குள்ளேயும் ஒவ்வொரு சின்ன குழந்தையோட ஆத்மா இருக்கிறதா நம்புறாங்க. மக்கள் எல்லாருமே போக மறுக்கிற இந்த தீவுக்கு ஒரே ஒரு மனிதர் மட்டும் 50 வருடம் வாழ்ந்திருக்காரு. அவருடைய பெயர் டான் ஜூலியன் சண்டானா பரேரா. இந்த தீவுக்கு முதல்ல மிதக்கும் தோட்டம்னு தான் பெயர் இருந்திருக்கு. அவ்வளவு அழகான ஒரு தீவு இது. ஆனா இந்த தீவு எப்படி இறந்த பொம்மைகளோட தீவா மாறிச்சுன்ற கதையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். 20th century மெக்சிகோ சிட்டியில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் டான் ஜூலியன் சண்டானா பரேரா. சின்ன வயசுல இருந்தே குடிப்பழக்கம், நண்பர்களோட வந்து அரட்டு அடிக்கிறது, இதே மாதிரி தான் அவரோட வாழ்க்கை மூவ் ஆயிருந்திருக்கு. ஆனா இவருக்கு ஒரு 30 வயது இருக்கும் பொழுது கடவுள் மேல ஒரு நம்பிக்கை ஆர்வம் அதிகமாயிருக்கு. பயங்கரமா வெறித்தனமா கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவரோட பக்தியை பார்த்த மக்கள் இவரை சொல்றதை கேட்டு இவரு பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இது பிடிக்காத அந்த ஊர்ல இருக்கிற சில பிரைஸ்ட், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் புத்திய சுவாதீனம் இல்லாதவன், ஏதோ பெணாத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த ஊரை விட்டே டான் ஜூலியனை விரட்டி அடிக்கிறாங்க. குடும்பம், குழந்தை, மனைவின்னு எல்லாத்தையும் இழந்து மனம் நொந்து போய் அந்த பெரிய நீரோடை சொன்ன இல்லையா, ஜோச்சி மில்கோ, அதுல பயணிக்கிறாரு. அப்படி போகும்பொழுதுதான் ஒரு தீவை இவர் பாக்குறாரு. வெளியில இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப அமைதியா இருக்கு, சரி கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும்னு அந்த தீவுக்குள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா பச்சை பசேல்னு அவ்வளவு அழகா இருக்கு அந்த தீவு. அப்ப சடனா ஒரு குழந்தையோட அழுகுரல் கேக்குது. அந்த குரல் வர திசையை நோக்கி போய் பாக்குறாரு. ஆனா அங்க எந்த ஒரு குழந்தையுமே இல்ல. அப்ப எதர்ச்சியா தண்ணிய பாக்குறாரு. அங்க ஒரு குழந்தையோட பொம்மை மிதந்துட்டு இருக்கு. கிட்ட போய் அந்த பொம்மையை கையில் எடுக்கிறாரு. அவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த குழந்தையோட அழுகுரல் அந்த நொடி அமைதியாகுது. என்ன இது, இந்த குழந்தையோட குரல் எப்படி டக்குன்னு அமைதியாச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப திரும்பவும் அந்த தண்ணி எதர்ச்சியா பாக்குறாரு. ஒரு குழந்தையோட சடலம் மிதந்துட்டு இருக்கு. அந்த குழந்தைய காப்பாத்தலாம் அப்படின்னு தூக்க போறாரு. ஆட்டோமேட்டிக்கா அந்த சடலம் மறைஞ்சிருது. ஒருவேளை இந்த குழந்தையோட ஆத்மா தான் இந்த பொம்மைக்குள்ள இருக்குமோ அப்படின்னு அவரே அவரோட மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தீவுல இருக்கிற ஒரு மரத்துல இந்த பொம்மையை கட்டி விடுறாரு. இந்த குழந்தையோட ஆத்மா இந்த தீவுல சந்தோஷமா இருக்கட்டும், நானும் இந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இந்த தீவுலையே இருக்க போறேன்னு முடிவு பண்றாரு டான் ஜூலியன். அந்த தீவுல இருக்கிற நிலங்கள்ல விவசாயம் பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற பொருட்களை மார்க்கெட்ல வித்து வர வருமானத்தை வச்சு அவரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாரு டான் ஜூலியன். இதே மாதிரி கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கடக்குது. இப்போ அந்த தீவுல பார்த்தா 1000க்கும் மேற்பட்ட பொம்மைகள் இருக்கு. இது எல்லாமே எனக்கு நீரோடையில தான் கிடைச்சதுன்னு டான் ஜூலியன் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு பொம்மைக்குள்ளையும் ஒவ்வொரு சின்ன குழந்தையோட ஆத்மா இருக்குன்றதையும்
டான் ஜூலியன் நம்பியிருக்கிறாரு. சிலர் இவர் விவசாயம் பண்ணி அதிலிருந்து கிடைச்ச காசை வச்சு இந்த பொம்மைகள் எல்லாத்தையும் வாங்கி சேகரிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் ஏதோ குப்பையில கடந்திருக்கும், அதை எடுத்துட்டு வந்து இவர் மரத்துல கட்டி வச்சிருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியேனாலும் எப்படி 1000 பொம்மைகள் சாத்தியம்? 2001 டான் ஜூலியனுக்கு 80 வயது இருக்கும் போது அவர் இறந்துட்டாரு. அதுவும் அவர் முதல்ல அந்த குழந்தைய எப்படி நீரோடையில பிணமா மிதக்கிற மாதிரி பார்த்தாரோ அதே மாதிரி டான் ஜூலியனோட பிணமும் அந்த தண்ணியில மிதந்துட்டு இருந்திருக்கு. சிலர் இவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு, தவறி தண்ணியில விழுந்திருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. சிலர் அந்த குழந்தையோட ஆத்மா தான் டான் ஜூலியனை கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல எது உண்மைன்றத டான் ஜூலியனை கேட்டாதான் தெரியும். இந்த மாதிரி டான் ஜூலியனை பத்தியும் அந்த இறந்த பொம்மைகள் தீவை பத்தியும் நிறைய கதைகள் இருக்கு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டான் ஜூலியன் ஒரு ஹாலுசினேஷன் பேஷண்ட். இமேஜினேஷன்ல இவர் உருவாக்குனது தான் இந்த ஐலாண்ட். அவரா எதையோ நினைச்சுக்கிட்டு பொம்மைகளை சும்மா கட்டிட்டு அதுக்கு ஒரு கதைகளை வந்து கட்டி விடுறாரு அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இப்பவும் இந்த தீவு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. குழந்தைய பறி கொடுத்த எத்தனையோ பெற்றோர்கள் அவங்களோட குழந்தையோட ஞாபகார்த்தமா ஒரு பொம்மைய இந்த தீவுல இருக்கிற மரத்துல கட்டி விடுறாங்க. அவங்களோட குழந்தையோட ஆத்மா இந்த தீவுல சந்தோஷமா இருக்கும்னு நம்புறாங்க. இன்னும் சில படகோட்டிகள் அந்த நீரோடையில படகோட்ட சில படகோட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, நைட் டைம்ல இந்த பொம்மைகள் எல்லாத்துக்கும் உயிர் வரும், மரத்துல இருந்து கீழே இறங்கி நடக்கும், இதெல்லாம் நாங்க இங்க கண்ணார பார்த்திருக்கோம் அப்படின்னு சிலர் சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹாரர் டேலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பவானி செல்லதுரை.